அடுத்த லேட்டஸ்ட் டாக் நிகழ்ச்சியில் இடம்பெறுகின்ற விருந்தினர் நடிகர் இளங்கோ குமணன். கல்கியின் காவிய படைப்பான பொன்னியின் செல்வனை மிக பிரம்மாண்டமான மேடை அமைப்போடு நாடகமாக்கியதிலே இளங்கோ குமணனுக்கு மிகப்பெரிய பங்குண்டு. பொன்னியின் செல்வன் எந்த காலகட்டத்திலே கல்கியால் எழுதப்பட்டது, எந்த சூழ்நிலையிலே அதை படமாக்க வேண்டும் என்று எம்ஜிஆர் விரும்பினார், எம்ஜிஆருடைய அந்த ஆசை நிறைவேறாமல் போனதற்கு என்ன காரணம், அதற்கு பின்னாலே கமல்ஹாசன் உட்பட பல கலைஞர்கள் பொன்னியின் செல்வனை படமாக்குவதற்கு ஆசைப்பட்ட போது அவைகளெல்லாம் ஏன் நடக்காமல் போயின என்பது போன்ற பொன்னியின் செல்வனை பற்றிய பல தகவல்களை இந்த நேர்காணலிலே பகிர்ந்து கொண்டிருக்கிறார் இளங்கோ குமணன். கதாசிரியர் பாலமுருகனின் மருமகனான இளங்கோ குமணன் ஒரு நடிகரும் கூட. ஹிப்ஹாப்பாதியினுடைய இயக்கத்திலே உருவான சிவகுமாரின் சபதத்திலே இவர் ஏற்றிருந்த பாத்திரம் மிகப்பெரிய பாராட்டுதல்களை இவருக்கு பெற்றுத்தந்தது. தன்னுடைய நாடக அனுபவங்களை பற்றியும் பொன்னியின் செல்வன் நாடகம் ரஜினிகாந்த், கமல்ஹாசன் உட்பட எல்லா கலைஞர்களாலும் எப்படி பாராட்டப்பட்டது என்பதை பற்றியும் இந்த நேர்காணலிலே பகிர்ந்து கொண்டிருக்கிறார் இளங்கோ குமணன். பொன்னியின் செல்வன் முதல் முதலாக நாடகமாக நடத்தப்பட்ட போது அதில் உங்கள் பங்கு என்னவா இருந்தது? பொன்னியின் செல்வன் நாங்கள் பெரிய எதிர்பார்ப்போடு வரும்போது தமிழகம் தான் நல்லா இருக்குங்க. சரி, யார் பண்ணுறது அப்படின்னா இது குமணன், இளங்கோ குமணன் இருக்காரு, அவரை பண்ண சொல்லுங்கன்னு சொல்லி ராஜலட்சுமி ப்ரொடக்ஷன் சார்பில் பொன்னியின் செல்வன் கமல்ஹாசன் திரைப்படமாக எடுக்கிறதா? ராஜலட்சுமி ப்ரொடக்ஷன்ஸ் வழங்கும் கமல்ஹாசன் நடிக்கும் பொன்னியின் செல்வன் அப்படின்னு இருக்கு. பொன்னியின் செல்வனை திரைப்படமாக எடுக்கணும்னு நினச்ச எம்ஜிஆர் அதில் வந்தியத்தேவன் பாத்திரத்தில் சிவாஜியை நடிக்க வைக்க விரும்பினான்ற செய்தி உண்மையா? இதை அவர் நடிகர்களோட தேர்வு பண்ணும்பொழுது அதில் வந்து வந்தியத்தேவனாக அவரும் ஆதித்த கரிகாலனாக நடிகர் தலகம் பேரையும் அவர் போட்டிருந்தார். பொன்னியின் செல்வன் நாடகம் ஒய்எம்சியில் நடந்த போதும் ரஜினி வந்திருந்தார். நீங்கள் மியூசிக் அகாடமியில் நடத்திய போதும் ரஜினி வந்திருந்தார். நாடகத்தை பார்த்துட்டு ரஜினி என்ன சொன்னார்? வந்து உட்காரணும் சார், உட்காந்துன்னு என்ன அவர் கேட்ட முதல் கேள்வி, எப்படி பண்ணுங்க உங்களுக்கு தெரியுமா நான் வந்து பெங்களூரில் ட்ராமாலாம் ஆக்ட் பண்ணிக்கேன் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னாரு. இப்போ பொன்னியின் செல்வன் திரைப்படத்தை திரையிலே வடித்திருக்கின்ற மணிரத்னம் நீங்கள் நடத்திய நாடகத்தை பார்த்தாரா? 1999 இந்த நாடகத்தில் வந்து உடைகளுக்காக பங்கெடுத்துக்கிட்ட நளினி ஸ்ரீராமாக இருக்கட்டும், ஒப்பனை பானுவாக இருக்கட்டும், அவர்கள் எல்லாமே அவர் நாசராக இருக்கட்டும், எல்லாமே அவர்களுக்கு தொடர்புடையவர்கள் தானே. பொன்னியின் செல்வன் கதை மணிரத்னத்துடைய இயக்கத்தில் திரைப்படமாக உருவாக போகுது அப்படின்ற அறிவிப்பு வந்த உடனே உங்களுடைய மனநிலை என்னவா இருந்தது? மணிரத்னம் சார் முடிவு பண்ணியிருக்காருன்னா சரியாக தான் இருக்கணும். இது தாண்டி இதுக்கு பதில் வந்து படம் பார்த்து தான் நம்ம சொல்லணும்னு நினைக்கிறேன் நான். சிவகுமாரின் சபதம் படத்தில் நடிக்கக்கூடிய வாய்ப்பு எப்படி உங்களை தேடி வந்தது? நான் ஒரு படம் பண்ணலான் இருக்கேன், நானே ப்ரொடியூசராக உள்ளே வரேன் ஃபஸ்ட் டைம், நீங்கள் அதில் ஒரு ரோல் பண்ணலாம் பண்ணலாமே அது அப்படின்னு நான் நினச்சேன். அவர் இந்த மேடையில் நான் பேசுகிறதெல்லாம் பார்த்துருக்காருல, அதில் ஏதாவது தமிழ் வாத்தியார் ரோல் இருக்கும், காலேஜ் ப்ரொஃபஸர் ரோல் இருக்கும், இல்லை மேடையில் பேசுகிற மாதிரி பண்ணலாம் அது. முதல் முதலாக உங்களை திரையில் பார்த்தபோது எப்படி உணர்ந்தீங்க? ஒரு ஒரு திரைப்படத்தில் முதல்ல நடிக்கக்கூடிய ஒரு நடிகனுக்கு கிடைக்காததெல்லாம் எனக்கு இந்த படத்தில் கிடைச்சது. அந்த படத்துக்காக கிடைச்ச பாராட்டுகளில் உங்களால் மறக்க முடியாத பாராட்டுன்னா எதை சொல்கிறீங்க? அவர் சொல்கிறார், அந்த பேட்டியை படித்த உடனே நான் நினச்சேன், 40 வருஷம் ஒரு கனவு உங்களால் சுமக்க முடியுதுன்னா நான் ஏன் 18 வயசில் விட்டுருணும், 5 வருஷம் தான் ஆயிருக்கேன். நீங்கள் பொன்னியின் செல்வன் நாடகத்தை நடத்திய போது நாடகத்தை பார்க்க வரணும்னு சிவாஜி ரொம்ப விரும்பினாராமே. எவ்வளோ பெரியவங்கெல்லாம் இந்த படைப்பில் பங்கெடுத்துட்ருக்காங்க, எனக்கு தான் கொடுத்து வைக்கலை, இதை பார்க்கறதுக்கும் நடிக்கிறதுக்கும் அப்படின்னு நடிகர்களுக்கு சொன்னதான் அவங்க எழுதுகிறாங்க. உங்களுடைய காதலை பற்றி நீங்கள் சொன்னபோது கதாசிரியர் பாலமுருகன் என்ன சொன்னார்? மனமா அது மாறுமான்னு சிவாஜி கேட்குற மாதிரி எல்லாத்துக்கும் ஒரு நேரம் உண்டு. திரையரங்குகளில் தனக்கு ஏற்பட்ட அனுபவங்களை பற்றி உங்களுடைய மாமனாரான பாலமுருகன் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டு இருக்காரா? பகலெல்லாம் பட்டினி கிடந்தாலும் ராத்திரியில் ராஜா வேஷம் போடுறது கிடைக்கிற திருப்தி வேறு எதிரியே வராது. அப்போ இந்த ஸ்டைலாக் சொன்ன உடனே சிவாஜி கேட்டான், ஏண்டா எப்படா எதுனா